நாம சில நேரத்தில் பேசக்கூட மாட்டோம் அம்பிட்டு போவோம்ன்றதுக்காண்டி மனதில் நினைப்போம் இவர் போகிறவனும் அடி வர்றான் இல்லையே இதில் வழுக்கி விழுகிறான் இல்லையேன்னு நினைக்கிறியா செயல் அதுக்கும் செயல் அது உன்னை தாக்கும் அதை போய் ஒருத்தன் கேட்டால் அது என்ன மனதில் நினைக்கிறது எப்படி தாக்கும்ன்றான் செயலில் செய்கிறது செயலாக தாக்கிடும் வாக்கா பேசுறது வாக்கா தாக்கிடும் மனதில் நினைக்கிறது எப்படி தாக்கிடும்ன்றா அதுதான் கனவுன்றான் தத்துவஞானிகள் சொல்லியிருக்காங்க பாருங்க கனவு என்பது முற்பிறவியிலே எண்ணங்களால் செய்த உங்களுடைய வினைகள் உங்களையே வந்து சேருவது தான் கனவு அதுதான் நல்லா கனவு கண்டா வினை தீருதுன்ற அர்த்தம் இப்போ நான் ஒருத்தன் அடிக்கணும்னு நினைக்கிறேன் வைங்க அடிக்கையில் சொல்லையில் நினைக்கிறேன் வைங்க அடுத்த புறவியில் நம் கனவில் என்ன ஒருவன் அடிக்கிற மாதிரி கனா காணுவன் அந்த எண்ணத்தில் அந்த வினை கழியும் அதனாலே சொப்பனம் நான் உயிர் நிலையை போல சொப்பனமும் நம்முடைய வினை தீர்கிற ஒரு வழிதான் அதனால தான் கனவில் சிலதை கண்டா நல்லதை கண்டுட்டா நாங்கள் சொல்கிறது கெட்ட கனா கண்டா நல்லது நல்ல கனா கண்டா கெட்டது என்னுவோம் ஏனென்றா நல்லது உண்டு கனவில் போகுதுன்றது தான் அது கெட்டது கெட்டதுண்டு கனவுல போயிட்டுதுண்டா நல்லது இதைத்தான் மறைமுகமாக சொல்றது ஆகவே கனவிலே நடக்கிற எண்ணங்கள் இருக்கிறது அது எண்ணங்களால் வருகிற செயலினுடைய விளைவுகள் அப்ப நல்ல நிறைய கனவு காண்றான்டா வினை உனக்கு தீந்து கொண்டிருக்குன்ற அர்த்தம்